இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் முதலாம் ஞாயிறு கடந்த புதன்கிழமை மந்திரித்த சாம்பலை நமது நெற்றிகளிலே பூசி மனந்திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்ற அழைத்தலோடு நாம் இந்த தவக்காலத்திலே காலடி எடுத்து வைத்தோம். இந்த தவக்காலமானது ஒரு சில நேரங்களிலே நமக்கு ஒரு சோகமான காலம் என்று ஒரு சிலர் கருதி கொண்டிருக்கிறோம். இது ஒரு துக்கமான காலம். ஏனென்றால் இந்த காலகட்டங்களிலே நாம் ஜபம், தபம் மற்றும் தான தர்மங்கள், இன்னும் குறிப்பாக இயேசுவினுடைய பாடுகள், அவருடைய பாடுகள், மரணம், இவ்வாறாக இந்த 40 நாட்களிலே நாம் ஒரு துக்கமான காலமாக இதை கருதுகிறோம். இது ஒரு சோகமான காலமாக கருதுகிறோம். ஏனென்றால் நமக்கு வெளிப்படையாக பார்க்கும் பொழுது அது அவ்வாறாக நமக்கு தோன்றுகிறது. ஆனால் உண்மையிலேயே இந்த காலம் ஒரு துக்கமான காலமா, இந்த தவக்காலம் ஒரு சோகமான காலமா என்று பார்க்கும் பொழுது, பிரியமானவர்களே, உண்மையில் இது ஒரு மகிழ்ச்சியின் காலம். இந்த 40 நாட்கள் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டிய காலம். ஏனென்றால் பிரியமானவர்களே, இந்த 40 நாட்களாக நாம் நம்மையே இறைவனோடு ஒன்று சேர்க்க, பாவங்களாலே விலகி நிற்கிற நாம் இறைவனை தேடி அவரோடு ஒன்றிணைந்து இருக்க உகந்த காலமாக இந்த 40 நாட்கள் தவக்காலம் என்று நாம் அழைக்கிறோம். இறைவனும் அவர் நம்மை தேடி அவரது அன்பை, அவரது இரக்கத்தை நம்மீது காட்டுகின்ற காலமாக இது கருதப்படுகிறது. அதற்காக மற்ற காலங்களிலே இறைவன் நம்மை அன்பு செய்வதில்லை, இறைவன் நம் மீது இரக்கம் கொள்வதில்லை என்பது அர்த்தமல்ல. மாறாக இந்த காலகட்டங்களிலே அவருடைய அன்பையும் அவருடைய இரக்கத்தையும், அவர் நமக்காக மரித்து பாடுகள் பட்டு மரித்ததையும் நாம் சிறப்பாக சிந்திக்க ஒரு நேரம் ஒதுக்கப்பட்ட காலமாக இது கருதப்படுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, சாவை அழித்து உயிர் பெற்று வாழ்வை தருகின்ற காலமாக கருதப்படுகிறது. இந்த கருத்தை வலியுறுத்தும் வண்ணமாக இன்றைய வாசகங்கள் அமைகின்றன. குறிப்பாக இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், நோவா காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. நோவா காலத்திலே மக்கள் பாவத்தினாலே பாவங்கள் பழுகி பெருகி அநியாய அக்கிரமங்கள் அதிகமாக காணப்பட்ட பொழுது கடவுள் மக்களுக்கு ஒரு அழைப்பை விடுக்கிறார். மக்களிடையே மனம் திரும்பி கடவுளில் பக்கம் வரும்படியாக அழைப்பு விடுக்கிறார். இன்றைய நற்செய்தியிலே இயேசு சொல்வது போல, காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்பதைப் போலவே அந்த காலத்திலும் கடவுள் மக்களுக்கு ஒரு அழைப்பு விடுக்கிறார், அவர் பக்கம் மீண்டும் திரும்பி வர. ஆனால் பாருங்கள், நோவாவின் குடும்பத்தை தவிர மற்ற யாவரும் கடவுளால் அழைக்கப்பட்டிருந்தும் அவர்கள் அந்த அழைப்பை ஏற்கவில்லை. இதற்காக கடவுள் ஒரு முடிவெடுக்கிறார். 40 நாள் 40 இரவு கடும் மழையை பொழி செய்கிறார் இந்த பூமியின் மேலே. அதனாலே இந்த உலகம் முழுவதும் அழிந்து கடைசியாக நோவாவின் குடும்பத்தை சார்ந்தவரும் மற்ற உயிரினங்கள், விலங்குகள், பறவைகள் அனைத்தும் ஒரு கப்பலிலே, அதாவது ஒரு பேழையிலே சேர்க்கப்பட்டு அவர்கள் மட்டும் காப்பாற்றப்படுகிறார்கள் என்ற வாசகத்தை நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து இன்று கொடுக்கப்பட்டுள்ள முதல் வாசகமானது, கடவுள் நோவாவுடனும் அவருடைய குடும்பத்தாரருடனும் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொள்கிறார். அது என்ன உடன்படிக்கை என்று பார்ப்போமானால், இந்த வானத்திலே மேகங்களிலே ஒரு வானவில்லை உருவாக்குகிறேன், அந்த வானவில் உமக்கும் எமக்கும் உள்ள ஒரு உடன்படிக்கையை நினைவு கூறும் வண்ணமாக இருக்கும். அது என்னவென்றால், இனி இந்த உலகத்தை நான் தண்ணீரால் அழிக்கப் போவதில்லை என்று கடவுள் உடன்படிக்கை செய்து கொள்கிறார்.
இதை நாம் முதல் வாசகத்திலே பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, அதனை தொடர்ந்து இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்ற பொழுது நற்செய்தி வாசகம் அப்படியே இந்த முதல் வாசகத்தை ஒத்து வருவதாக நாம் பார்க்கிறோம். இந்த மார்க் நற்செய்தியாளர் நமக்கு சொல்லுகிறார், கடவுள் இயேசு தனது திருமுழுக்கு நிகழ்வுக்கு பிறகு பாலைவனத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார். பாருங்கள், இதிலே மிக குறிப்பாக இந்த நற்செய்தியாளர் நமக்கு எடுத்துரைக்கிறார், உடனே தூய ஆவியால் அவர் பாலை நேரத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. தூய ஆவியானவரால் அன்னை மரியால் உற்பவித்து இயேசு என்ற மகனை பெற்றெடுக்கிறார். அந்த இயேசு என்ற மகன் தூய ஆவியானவரால் உந்துதல் செய்து வளர்க்கப்படுகிறார். அதே தூய ஆவியானவரால் அவர் திருநிலைப்படுத்தப்படுகிறார். அதே தூய ஆவியானவரால் அவர் திருமுழுக்கு பெறுகிறார். இன்று அதே தூய ஆவியானவரால் அவர் பாலை நிலத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார். எதற்காக? அவருடைய தந்தையோடு உறவாட. பிரியமானவர்களே, நான் இன்று இன்றைய நற்செய்தி சற்று ஆழமாக சிந்திக்க உங்களை அழைக்கிறேன். மார்க் நற்செய்தியாளர் மட்டும்தான் மற்ற நற்செய்தியாளர்களைப் போல, அதாவது மத்தேயு மற்றும் லூக்கா இவர்களைப் போல் அல்லாமல், மார்க் நற்செய்தியாளர் வெறும் ஒரு சில வார்த்தைகளிலே இயேசுவின் 40 நாள் பாலை நிலத்தில் வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை எடுத்து சொல்லிவிடுகிறார். ஆனால் மத்தேயுவும் லூக்காவும் அவர்கள் இயேசு அந்த பாலை நிலத்திலே எந்தெந்த சாத்தானால் எப்படியெல்லாம் அவர்கள் சோதிக்கப்பட்டார் என்பதை விரிவாக எடுத்துரைப்பார்கள். சாத்தான் 3 முறை இயேசுவை சோதிப்பதாக நாம் மற்ற நற்செய்தியிலே பார்க்கிறோம். மார்க் நற்செய்தியாளர் ஒரே வரியில் அப்போது சாத்தானால் சோதிக்கப்பட்டார் என்று சொல்லிவிடுகிறார். பிரியமானவர்களே, இந்த நற்செய்தியை நாம் சற்று ஆழமாக சிந்திப்போமானால், பாலை நிலம் எதை குறிக்கிறது? உடனே நாம் நினைக்கலாம், இந்த நற்செய்தியை பார்க்கும் பொழுது அது ஒரு பாலை நிலம், பாலைவனம், பாலைவனத்திலே மணல் தான் இருக்கும், அங்கு வேறு எந்த உயிர்களும் இருக்காது என்பது நமக்கு தெரியும். ஆனால் பிரியமானவர்களே, பாலை நிலம் இந்த நற்செய்தியிலே, இந்த இடத்திலே பாலை நிலம் என்பது இந்த உலகத்தை குறிக்கிறது. நாம் வாழ்கின்ற இந்த சமுதாயம், இந்த உலகத்தை, இந்த பூமியை குறிக்கிறது. அது எப்படி பாலை நிலமாக மாறியது? இது பாலை நிலம் என்றால், கடவுள் உருவாக்கிய பொழுது இது ஒரு சிங்கார வனமாக அல்லவா இருந்தது? கடவுள் உருவாக்கிய பொழுது இது ஒரு அழகிய பூக்களும் மலர்களும் கனிகளும் மரங்களும் செடிகளும் நிறைந்த ஒரு சிங்காரவன தோட்டமாகத்தானா இருந்தது? இது எப்படி பாலை நிலமாக மாறியது? பிரியமானவர்களே, இதைத்தான் நமக்கு முதல் வாசகத்திலே நமக்கு குறிக்கப்பட்டுள்ளது. நோவா காலத்திலே பூமி எங்கும் பாவத்தினாலே பழுகி பெருகி கடவுளுடைய வெறுப்புக்கு உண்டான ஒரு நிலமாக மாறியிருக்கிறது. அதைத்தான் இந்த நற்செய்தியாளர் சற்று மாற்றி உருவகப்படுத்தி இதை ஒரு பாலை நிலமாக சித்தரிக்கிறார். இப்படி பாலை நிலமாக சித்தரிக்கப்பட்ட இந்த உலகத்திற்கு இந்த கடவுளின் மகன் யாரால் அழைத்து வரப்படுகிறார்? தூய ஆவியாரால் அனுப்பப்படுகிறார். தூய ஆவியாரால் அழைத்து வரப்படுகிறார். அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே முதல் வரியிலே பார்க்கிறோம். உடனே தூய ஆவியால் அவர் பாலை நிலத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அதாவது தூய ஆவியானவராலே இவர் உற்பவித்து அன்னை மரியாவிடம் பிறந்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்ற நிகழ்ச்சியை நாம் இந்த முதல் வரியிலே பார்க்கிறோம். இவ்வாறு இந்த பாலை நிலத்திற்கு, அதாவது பாவம் நிறைந்த இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட அந்த இறைமகன் இயேசு அப்போது சாத்தானால் சோதிக்கப்பட்டார் என்று அடுத்த வரி வருகிறது. அப்படி என்றால் ஏதோ இயேசு அந்த 40 நாள் பாலை நிலத்திற்கு போய் அந்த 3 சோதனைகள் மட்டும்தான் அவருக்கு வந்தது, அதற்கப்புறம் அவருக்கு எந்த சோதனையும் வரவில்லை, அவர் நன்றாகவே இருந்தார் என்பது அல்ல. மாறாக அவர் சாத்தானால் சோதிக்கப்பட்டார் இந்த பாலை நிலத்திலே என்பது, அவர் இந்த பூமியிலே வாழ்ந்த காலங்களிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் அவர் கடைசி மூச்சு இருக்கும் வரை அவர் சாத்தானால் சோதிக்கப்பட்டார் என்பதை இந்த நற்செய்தியாளர் அவர் சாத்தானால் சோதிக்கப்பட்டார் என்று நமக்கு கொடுக்கிறார். மற்ற நற்செய்தியாளர்கள் அவர் சற்று விரிவாக அவர் 3 முறை சோதிக்கப்பட்டார் என்பதை நமக்கு எடுத்துரைக்கிறார்கள். ஒன்று உணவாக இருக்கட்டும், மற்றொன்று ஒரு பதவி ஆசையாக இருக்கட்டும், இன்னொன்று மக்களுக்கு முன்பே பேரும் புகழும் தருகின்ற பெருமையாக இருக்கட்டும். இவ்வாறாக 3 சோதனைகளை நாம் மற்ற நற்செய்தியிலே பார்க்கிறோம்.
பிரியமானவர்களே, இது யாவும் இந்த மூன்று சோதனைகளும் அது இயேசுவுக்கு ஏதோ ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாள் நடந்த சோதனைகள் அல்ல. மாறாக இது இயேசுவின் வாழ்நாளில் வாழ்நாள் முழுவதுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் அவருக்கு வந்த சோதனைகள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனை தொடர்ந்து பாருங்கள். இந்த மார்க்கு நற்செய்தியாளர் மட்டும்தான் நமக்கு அவர் காட்டு விலங்குகளிடையே இருந்தார் என்று குறிப்பிடப்படுகிறது. ஆனால் லூக்கா நற்செய்தியாளரும் மத்தேயு நற்செய்தியாளரும் இதை நமக்கு சொல்லவில்லை. மார்க்கு நற்செய்தியாளர் மட்டும்தான் இயேசு பாலைவனத்திலே காட்டு விலங்குகளோடு தங்கியிருந்தார் என்று நமக்கு சொல்கிறார். அது யார் அந்த காட்டு விலங்குகள்? உண்மையாலுமே நினைத்து பாருங்கள், கற்பனையாக செய்து பார்ப்போம். இயேசு பாலை நிலத்திற்கு 40 நாள் செல்கிறார். அங்கு ஜபமும் தவமும் செய்கிறார். இருப்பினும் அங்கு பாலை நிலத்திலே காட்டு விலங்குகளோடு இருக்கிறார் என்பால் ஒரு சின்ன சந்தேகத்தை, ஒரு கேள்விக்குறியை நமக்கு வருகிறது. பாலைவனத்தில் முதலிலே உயிர்களே இருக்காது, மரம் செடி கொடிகளே இருக்காது. அங்கு எந்த விலங்குகள் இருக்கும்? அதுக்கும் படி அதற்கும் மேலாக அப்படியே விலங்குகள் இருந்தால் இவர் 40 நாள் ஜெபம் செய்ய செய்திருக்கிறார். இவர் 40 நாள் ஜெபம் செய்வாரா, இல்லை காட்டு விலங்குகளோடு சண்டை போட்டுக்கொண்டு காட்டு விலங்குகளோடு அவருடைய நேரத்தை கழிப்பாரா? பிரியமானவர்களே, அதாவது இந்த நற்செய்தியாளர் சற்று நமக்கு ஒரு உவமை வழியாக, ஒரு உருவகம் வழியாக நமக்கு எடுத்துரைக்கிறார். அவர் காட்டு விலங்குகளிடையே இருந்தார் என்று சொல்லுவது அந்த காட்டு விலங்குகள் மனிதர்களாகிய நம்மை குறிக்கிறது. இதை நாம் கேட்கலாம், அது எப்படி நம்மை நாம் காட்டு விலங்குகள் என்று சொல்ல முடியும்? ஏனென்றால் கடவுள் ஆதியிலே நம்மை படைக்கும் பொழுது அவருடைய சாயலாக அல்லவா நம்மை படைத்தார்? ஆம், தொடக்கத்திலே கடவுள் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது அத்தனையும் அருமையாக படைத்தார். கடைசியாக மனிதனை படைக்கும் பொழுது தன் சாயலாக படைத்தார். இருப்பினும் அப்படி தன் சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் பாவத்தினாலே, அதைத்தான் நமக்கு முதல் வாசகத்திலே கொடுத்திருக்கிறார்கள், இந்த உலகம் எல்லாம் தண்ணீரால் அழிக்கப்பட்டது. எதற்காக? பாவத்தினால். அந்த பாவத்தினால் வாழ்கின்ற இந்த மனிதனை சித்தரிக்கும் வண்ணமாக இந்த நற்செய்தியாளர் நம்மை விலங்குகளாக சித்தரிக்கிறார். கடவுளுடைய உருவிலே, கடவுளுடைய சாயலிலே படைக்கப்பட்ட மனிதன் பாவத்தினாலே மிருக நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறான். பாருங்கள், பாலைவனம் என்பது இந்த உலகம், சாத்தானால் சோதிக்கப்படுவது என்பது இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும், குறிப்பாக இயேசுப்பட்ட அத்தனை கஷ்டங்கள், மூன்றாவதாக இந்த மிருகங்களிடையே இருந்தார் என்பது இந்த பாவத்தினாலே மிருகங்களாய் மாறி இருக்கின்ற இந்த மனிதர்களுக்கிடையே இந்த கடவுளின் மகன் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரால் அனுப்பப்பட்டார் என்பதை இந்த நற்செய்தி நமக்கு வழங்குகிறது. அப்படி அனுப்பப்பட்ட மனிதனாகிய கடவுளின் மகன் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பணி? அந்த பணியை தான் அந்த நற்செய்தியிலே தொடர்ந்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். யோவான் கைது செய்யப்பட்ட பின், ஏன் யோவானினுடைய கைதை இங்கு சொல்லியிருக்கிறார்கள்? ஏனென்றால் பாருங்கள், கடவுள் உலகத்தை படைத்த நாளிலிருந்து இயேசு கிறிஸ்து வருகையின் வரை கடவுள் மனிதர்களை தனது பக்கம் இருப்பதற்காக பல இறைவாக்கினர்களை அனுப்புகிறார். அப்படி அனுப்பப்பட்ட இறைவாக்கினரில் கடைசியானவர் இந்த திருமுழுக்கு யோவான். அதன் பிறகு கடவுள் ஒரு முடிவு எடுக்கிறார், இதற்கு மேல் பொறுத்தால் ஆகாது, காலம் நிறைவேறிவிட்டது, பொறுத்தது போதும், இதற்கு மேல் என் மகனை அனுப்ப இருக்கிறேன், என் மகனை வைத்து இந்த உலகத்தை நான் மீட்கப் போகிறேன் என்று தனது மகனை அனுப்புகிறார். பிரியமானவர்களே, அப்படி அனுப்புகின்ற கடவுள் தன்னுடைய மகனினுடைய கைகளிலே அவர் கொடுக்கின்ற செய்தி என்னவென்றால் பாருங்கள், அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே கடைசியிலே பார்க்கிறோம். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்ற செய்தி. காலம் நெருங்கி வந்துவிட்டது, அதாவது இறைமகன் இயேசு நம்மை தேடி வருகின்ற இந்த காலமானது கடவுள் இதுநாள் வரை நம் மீது வைத்திருந்த பொறுமை நிறைவடைந்து விட்டது. இதற்கு மேல் பொறுத்தது போதும், இனிமேலாவது இந்த மனித குலத்தை, மிருகமாக மாறியிருக்கிற இந்த மனித குலத்தை என்னுடைய மகனுடைய இரத்தத்தை சிந்தி அதனை மீட்க வேண்டும், எனவே காலம் நிறைவேறிவிட்டது.
மனம் திரும்பி நற்செய்தி நம்புங்கள். நற்செய்தி என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள். பிரியமானவர்களே, மனம் திரும்பி அந்த என்னுடைய மகனுடைய வார்த்தைகளை கேளுங்கள் என்பதுதான் இன்றைய நற்செய்தியிலே கடவுள் நமக்கு தரும் அழைப்பு. இதே அழைப்பு தான் முதல் வாசகத்திலே பழைய ஏற்பாட்டிலும் அந்த நோவா வாழ்ந்த காலத்திலே மக்களுக்கும் கொடுக்கப்பட்டது. இதை இரண்டையும் இணைத்து, இந்த இரண்டு வாசகங்களையும் இணைத்து நமக்கு இரண்டாவது வாசகத்திலே புனித பேதுரு தன்னுடைய முதல் கடிதத்திலே அழகாக எடுத்துரைக்கிறார். முதல் வாசகத்திலே சொன்னது போல அந்த நோவா உருவாக்கிய பேழை, பேழை என்றால் ஒரு மிகப்பெரிய ஒரு கப்பல், அந்த பேழைக்குள்ளே நோவாவினுடைய குடும்பங்கள், அதாவது கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அவர் மீது மனமாறி நம்பிக்கை கொண்டவர்கள் மட்டும், அதாவது நோவாவின் குடும்பத்தினர் மட்டும் அந்த பேழைக்குள்ளே நுழைகிறார்கள். மற்ற உயிரினங்கள் அனைத்தும் அந்த பேழைக்குள்ளே காக்கப்படுகிறது. எனவே அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள், அவர்கள் நீர் வெள்ளத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள் என்ற செய்தியை நமக்கு முதல் வாசகத்திலே கூறிவிட்டு நற்செய்தி வாசகத்திலே அந்த பேழை, நம்மை மீட்கின்ற பேழை அது கிறிஸ்து இயேசு. அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் நம்மை நுழைத்து கொள்ளும் பொழுது, அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் அடைக்கலம் சென்று அடைக்கலம் கொண்டு அவரிடம் இருக்கும் பொழுது, நாம் அந்த பேழைக்குள்ளே இருக்கும் உயிரினங்கள் போல, நோவாவின் குடும்பம் போல, நாமும் அவரால் பாதுகாக்கப்படுவோம் என்ற செய்தியை இரண்டாம் வாசகத்திலே புனித பேதுரு அவர்கள் நமக்கு சொல்லுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்திலே நாம் துக்கங்களும் துயரங்களும் சோகத்தையும் கடந்து வந்தாலும் நமது மனதளவிலே மகிழ்ச்சியாக இருப்போம். ஏனெனில் இது மீட்பின் காலம், இது கடவுள் நமக்கு மீட்பை தருகின்ற, சாவை அழித்து உயிர்ப்பு தருகின்ற காலம் இந்த காலம். எனவே அந்த இறைமகன் இயேசுவை அன்பை புரிந்து கொண்டு, அவருடைய பாடுகளை நாம் புரிந்து கொண்டு, எதற்காக இவர் இந்த பாடுகளை படுகிறார், எதற்காக இவர் மரிக்கிறார் என்பதையெல்லாம் உணர்ந்து, நம்மையே நாம் அவரிடம் ஒப்பு கொடுத்து அந்த பேழைக்குள்ளே நம்மை பாதுகாத்து கொள்ள தொடர்ந்து ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பு தகப்பனே, இதோ இந்த உலகத்திலே எங்களுக்கு வரும் சோதனைகளையும், எங்களுக்கு வரும் வேதனைகளையும், துன்பங்களையும், துயரங்களையும், போராட்டங்களையும் உமது அருளினாலே, உமது வார்த்தையினாலே, உமது கரத்தின் வல்லமையினாலே நாங்கள் சந்தித்து எங்கள் வாழ்வில் வெற்றி கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். ஆமென்.